And hi guys, and welcome back to again மறுபடியும் ஒரு வீடியோ. அண்ட் எஸ் தளபதி 65 ஆல்ரெடி மாஸ்டர் வந்து நடிச்சு முடிச்சிட்டாரு தளபதி. அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் கூட போயிட்டு இருக்கு. அண்ட் கரெக்டாக இந்த கொரோனா மட்டும் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா, கொரோனா இல்லை அப்படின்னு சொன்னால் April 9 ரிலீஸ் ஆகி ஒரு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் படம் ரிலீஸு. ஸோ அதனால் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அண்ட் மேபி வந்து June 22 அப்படின் மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் இல்லை, படம் வந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பட் எதையும் உண்மைன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியலை. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி 65 அஃபிஷியல் அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும், யாரோட ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ ரிலீஸ் ஆகாத அந்த ரீசன்றால நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஸோ யாரோட என்ன பண்ணுறாரு தளபதி, நெக்ஸ்ட்டு யாரோ வச்சு என்ன படம் பண்ண போகிறாருன்னு கூட நமக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்து, ஆனால் 65 வந்து பார்த்தீங்கன்னா AR.Murugadoss பண்ண போகிறாரு சன் பிக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் டெஃபினட்டாக வந்து S.Thaman அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தளபதி 65 AR.Murugadoss அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இது கண்டிப்பாக Thuppakki2 தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. Thuppakki2 நமக்கு தெரியும், அண்ட் 2012 ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு வந்து வெற்றி படங்கள் நிறைய இருந்தாலும், அண்ட் கலைப்புலி தானு S.Thaman அவர்கள் இந்த படத்துக்கு நிறைய தயாரித்து இருந்தாங்க. அண்ட் Thuppakki1க்கு விஜயோட அந்த வெற்றி படங்கள் பட்டியலில் பட்டியலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து Thuppakki படத்துக்கு ஃபர்ஸ்ட் இடம் இருக்கும். ஏன்னா அவரோட டேர்னிங், அவர் வந்து அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட படம் வந்து Thuppakki அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு இருக்கும் ஸ்க்ரீன் பிளேலாம் சும்மா பக்காவாக இருக்கும், அதெல்லாம் வேற லெவல் நம்ம சொல்லவே வேணாம். ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து 65 வந்து தளபதி Thuppakki2 தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு தெரிஞ்ச AR.Murugadoss சர்க்கிளில் வந்து நம்ம விசாரித்து எங்களோட டீம் விசாரித்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து Thuppakki2 வந்து கிடையாது, தளபதி 65 வந்து Thuppakki2 கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் வந்து அதே எப்படி சொல்கிறது, அதே மாதிரி ஒரு டைரக்ஷன், அதே மாதிரி ஒரு கதை ஸ்டோரி தான் இந்த படமும். ஆனால் வந்து டெஃபினட்டாக வந்து இது வந்து Thuppakki2 கிடையாது, இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான படம். ஸோ அதனால் தளபதி 65 மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம், Thuppakki2 நாங்கள் யாருமே இது வரைக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது அப்படின்னு. ஆனால் டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, Thuppakkiயை விட இந்த படம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும்னா, தளபதிக்கு கொடுத்த படங்களை விட இந்த படமும் இந்த ஸ்டோரியும் இந்த கதையாகட்டும் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி எல்லாமே எழுதி AR.Murugadoss அவர்கள் வந்து முடிச்சிட்டாரு, எல்லாமே ஃபுல்லாக முடிச்சு இப்போ வந்து ரீகரெக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. என்ன சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து Murugadoss சார் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஆரம்பகட்ட அந்த பணி அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், ஸோ இந்த மாதம் தான் 3rd week ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 3rd week தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாருமே மாதமான அப்டேட் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எல்லோரும் கொண்டாட தயாராக இருங்க. ஸோ AR.Murugadoss அந்த தளபதி வந்து மீண்டும் முடையிற அப்படின்ற போது உங்களோட அந்த ரியாக்ஷன், அந்த பல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஸோ நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அந்த AR.Murugadoss அன்னைக்கு தளபதி விஜயை பிடிக்காத அந்த ஃபேன்ஸ் வந்து வழக்கம் போல் உங்கள் சில்லறையை வந்து நீங்கள் சிதற விடலாம் என்று மிகவும் தாழ்மையின் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.